ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நான்கு ஆறு 2019 பிகாரி வருடம் வைகாசி மாதம் 21 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை. பிற்பகல் 3:10 பின்பு துவிதியை. நட்சத்திரம் ரோகிணி. அதிகாலை 1:08 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப ஒற்றுமை பலமாகும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமும் வருமானமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிப்பவன் தான் மனிதன் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கே. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்களும் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் விலகும். ஒற்றுமையோடும் குதூகலத்தோடும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய பிரபல்யங்களும் அமையக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உப்பு புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி யு. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய வாய் பேச்சில், அதாவது வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வசிய சக்தி அதிகரிக்கும். வாய் வார்த்தையில் வசிய சக்தி ஏற்படுவதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை வரமுறையோடு கையாள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்யூ. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய ஸ்தானாதிபதியாகிய புதன் பகவான் அதே உபஜய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் வீரத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகளில் இருந்த பிணக்குகள் இன்றைய நாளில் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் தானாகவே விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிட்டுக்குருவியின் வண்ணப்படத்தை வீட்டில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிரபல்யமானவர்களையும் பெரிய பெரிய மகான்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அவங்க மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள் மிகுதியாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தங்க கனியாகிய எலுமிச்சங்கனியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திர பகவானும் இருந்து ஒன்றுக்கொன்று சரி சப்தம பார்வையாக பார்வை செய்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்ர சுவாமி.
அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஓ. உபயோகமான வாழ்க்கையை உன்னிப்பாக நேசிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் இறை அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளையும் ஆரோக்கியமான சூழ்நிலைகளையும் சந்திக்க முடியும். பொதுவாகவே திரிகோண ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகங்கள் அல்லது கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று ஆட்சி பலம் பெற்றிருந்தது அப்படின்னா அற்புதமான மேன்மைகளையும் அதற்கும் மேலான ஆதாயங்களையும் அரசியல் ரீதியாக அனுகூலங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காட்டு பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெண் சங்கு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி, அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஆர். அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் வந்து ஒரு பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் விற்கிறவங்க, அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட ஆடம்பரமான பொருட்களை விற்பனையில் உள்ளவங்க இவங்க எல்லோருமே இன்றைய நாளில் அதிகபட்ச லாபங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாககன்னியம்மன், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியுமாகிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பருவ வயதாக இருந்தால் கூட உருவத்தை பார்த்து ஏமாறாமல் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவும் திறமையும் அதற்கான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளாலும் தாராளமான செயல்பாடுகளாலும் தன வரவை அதிகரிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அபசகுண வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய். ஓம் லோக சூடா மனையே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் லோக சூடா மனையே நம.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.